10,000 ton weight, 350 miles hour speed. இவ்வளவுனா இது எங்க இருந்துச்சு சார்? 2 days back நம்ம கண்காணிப்பில் இருந்த ரெண்டு விண்டல் ஒன்னோடு ஒன்னு மோதி உருவானதுதான் இது. ஆக்சுவலி 40 மீட்டர் இன் டயாமீட்டர். விழுகிற இடத்துல புல் பூண்டு கூட அடையாளம் தெரியாம காணாம போயிரும். இன்னும் எவ்வளவு நாள்ல வந்து விடும்? இன்னும் 7 days. 7? ஒரு வாரத்துக்குள்ளே? ஆமா சார். எங்க விட போகுது? We don't know, right? கடை வருமா? காஞ்சி போன இந்த ஊர்ல நம்ம கடையில மட்டும் தாயா 24 hours தண்ணி இருக்கும். நான் பெருசு, இன்னைக்கு என்ன விசேஷம்? அதான் ஊரை விட்டு போன சுப்பிரமணியம் மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வராங்கடா. அதை விட வேற என்னடா விசேஷம் வேணும்? உனக்கு குடிக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஏதாவது ஒரு காரணம், எழுத்த விட்டு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் குடிக்கிற, உன் பொண்டாட்டி உன்னை திட்டுனாலும் குடிக்கிற, அவன் அன்னைக்கு முழுவதும் உன்னை திட்டாம இருந்தாலும் குடிக்கிற, ஆம்லெட் போடுறேன், இதெல்லாம் பரவாயில்ல. பக்கத்து தெருவுல எவன் பொண்டாட்டியோ எவனையோ இழுத்துட்டு போனா அதையும் ஒரு காரணமா வச்சு குடிக்கிற, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய் வேட்டி பாத்தீங்களா? நீ பெருசு, நீ வீட்டுல ஒரு மாதிரி வேட்டியோட வரலையா? யோ பெருசு, ரொம்ப எல்லாம் யோசிக்காத, உன் வேட்டியும் வருது கூடவே உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வருது அங்க. அப்ப அடியே புசுப்பான், உடம்பெல்லாம் ஒரே ரணவெளி, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தேன். இது தப்ப? இவர் பெரிய மைனர், வாழ்க்கைய வெறுத்து போச்சா, மனசு கெட்டு போச்சா? தயா, இன்னும் 2 அமாவாசை போனா உனக்கு 70 வயசு ஆச்சியா? இது தெரிஞ்சிருந்தா முதல்ல சாணி போடுறதுல வாங்கி கொடுத்துருப்போம் உனக்கு. ஒரு வாட்டி குடிச்சிருந்தா ஒரே அடியால போய் சேர்ந்திருப்ப. ஆமா ஆமா, உசுரோட இருக்க வரைக்கும் என்னத்த சொல்லி தொலை, அதை குடிக்காத இதை குடிக்காதன்னு கத்துறீங்க. அப்புறம் இந்த உசுறு போன பிறகு போட்டோவ மாட்டி மாலை தொங்க போட்டு அய்யனார் சாமிக்கு சாராயம் சுருட்டு எல்லாம் படையல் போட்டது மாதிரி படையல் போட்டுட்டு ஏ ராசா போயிட்டே தங்கமே கட்டியே சொல்லி அழுவீங்க. தெரியாத இதெல்லாம்.